ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ஏபிசி ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து திருவனந்தபுரம் போகும்போது பூவார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பூவாரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடலும் நெய்யார் டேம்லேருந்து வரக்கூடிய நெய்யார் ரிவரும் அதில் இருக்குது. அந்த கடலும் ஆறும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து ஒரு போட்டிங் விட்டு அதை ஒரு போட் ஹவுஸ் மாதிரி பண்ணி அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல போட் ஹவுஸ் போட்டிங் போனால் என்னென்ன பார்க்கலாம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் முத தடவை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பூவார் ரீச் ஆன உடனே அதில் வந்து நிறைய போர்டிங் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இங்கே வந்து நிறைய போட் ஹவுஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க்கு வந்து எந்த பூவாரில் இருக்க எல்லா போட்டிங்குமே ஒரே ரேட்டில் தான் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 2 மணி நேரம் நீங்கள் போட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். அதுலேருந்து நீங்கள் எத்தனை பேர் நம்ம அடிஷ்னலாக போகிறாங்க ப்ளஸ் 500 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. போட் சர்வீஸ் வந்து காலையில் 8 மணிக்கு அவங்க தொடங்குறாங்க. 8 மணி to ஈவினிங் 6 மணி வரைக்கும் அந்த போட் சர்வீஸ் அருமையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன டைமில் வந்து கொஞ்சம் மழை டைம்னால இந்த தண்ணி வந்து நல்லா கலங்கி தான் இருந்துச்சு. நம்ம போட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ரிவர் ஒன்று கிராஸ் ஆகும், அதுதான் நெய்யார் ஆறு. அந்த நெய்யார் ஆறு தான் வந்து பூவாரில் இருக்கிற கடலில் போய் கலக்கிறது. இந்த நெய்யார் ஆறு எங்கேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா நெய்யார் டேம்லேருந்து தான் ஓப்பன் ஆகி வருது. அதே இந்த நெய்யார் அந்த ஆறை கிராஸ் பண்ணி நம்ம அங்கே போகும்போது உள்ளே ஃபுல்லாக வந்து சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மங்கோரஸ் ஃபாரஸ்ட் அதில் தான் அதிகமாகிட்டே இந்த இங்கே வந்து அதிகமாகவே இருக்குது பூவாரில். நம்ம அந்த காடுகளுக்கு உள்ளாக உள்ளாட்டி போயிட்டு நம்ம வெளியில் வரலாம் போட்டிங்கில், அது நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணும்போதும் நிறைய பேர்ட்ஸ் விதவிதமான பறவைகளை நம்ம உள்ளே பார்க்க முடிஞ்சுது. நல்ல சின்ன பறவைலேருந்து பெரிய சைஸ் பறவைகள் வரைக்கும் உள்ள அதிகமாக போகுது. நாங்கள் போன டைம் வந்து மழை டைம் ஆனதுனால அந்த தண்ணிகள் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்ல கலங்கி தான் இருந்துச்சு, ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு கலரிங் இல்லாமல் தான் ப்ரௌனிஷ் கலரில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சதுப்பு நில காடுகள் அதை பார்க்குறோம் அதிகமாகிட்டு, அது தாண்டி வரும்போது ரெண்டு சைடுமே நிறைய தென்னை மரங்களை வந்து அதிகமாக பார்க்கலாம். அதில் வந்து நிறைய பேட்ஸ் வந்துட்டு போகுது. இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், உள்ளே வந்து 2-3 பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது உள்ளே. அது வந்து ஒரு போட்டிங் மாதிரி போட்டு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டாகவே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி, ஃப்ளோட்டிங் பெட்டி கடை மாதிரி ஒரு போட்லேயே வந்து சின்ன சின்ன சாதனங்கள் லைக் இளநீ, அப்புறம் வந்து வாட்டர் பேக்கெட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸு, சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, மாங்காய் அந்த மாதிரி எல்லாமே அதிலே சேல் பண்ணாங்க. நாங்களும் போகிற வழியில் அதை வாங்கிட்டோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு எலிஃபண்ட் ராக் அப்படின்னு ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை பார்க்கும்போது அதுக்கு வந்து ஒரு யானை படுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அதில் இருந்துச்சு. இன்னொன்று போட்டிங் நம்ம நல்ல வெயில் டைமில் வந்தோன்னா நல்லா டயர்டாயிருவோம், ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும். ஒரு ஈவினிங் டைம் ஓகே, கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப சூடு தெரியாது நமக்கு. திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்காக ஏதாவது 1-day ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பூவாரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.